ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மனித பிறவி எடுத்ததன் பயனே அன்பு செலுத்துவதுதான். அன்பு செலுத்துவதில் உள்ள ஆனந்தம் வேறு எதிலும் இல்லை. தனக்கென்று பொருள் சேர்ப்பதில், புகழ் சேர்ப்பதில், அலங்காரம் செய்து கொள்வதில் தற்காலிகமாக இன்பம் கிட்டலாம். ஆனாலும் இவற்றில் உள்ள நிறைவு பெறுவதில்லை. உள்ளத்துக்கு நிறைவான ஆனந்தம் அன்பு செலுத்துவதிலேயே உண்டாகிறது. அன்பு செலுத்தும் போது நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும், தேக சிரமம் வந்தாலும், பணம் செலவானாலும் இதெல்லாம் தெரிவதே இல்லை. அன்பின் ஆனந்தமும் நிறைவேறுமே இந்த துன்பத்துக்கெல்லாம் மேலாக தெரிகிறது. அன்பு செலுத்தாத வாழ்க்கை வியர்த்தமே. அன்பு செலுத்தும் போது துன்பம் தெரிவதில்லை என்கிறேன். ஆனால் கடைசியில் ஒரு நாள் அன்பு செலுத்தப்பட்ட வஸ்துவே நமக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து விடுகிறது. நாம் ஒருவரிடம் அன்பு வைக்கிறோம், கடைசியில் ஒரு நாள் அவர் நம்மை விட்டு போயே போய்விடுகிறார். அல்லது நாமாவது அவரை விட்டு ஒரு நாள் போகத்தான் போகிறோம். அப்போது ஐயோ நம்மிடமிருந்து போய்விட்டாரே என்றோ, அல்லது ஐயோ நாம் இவரை விட்டு போகிறோமே என்றோ பெரிய துக்கம் உண்டாகிறது. இத்தனை காலமாக அன்பு தந்த ஆனந்தமும் நிறைவும் கடைசியில் பொய்யாகி இந்த துன்பத்திலேயே முடிந்தது என்று மனசு கலங்குகின்றோம். அன்பின் முடிவான பலன் துன்பம்தானா என்று பெரிய சலிப்பு உண்டாகிவிடுகிறது. எத்தனைக்கெத்தனை அன்பு வைத்தோமோ அத்தனைக்கத்தனை துன்பம் பிரிவின் போது உண்டாவதை பார்க்கிறோம். அன்பே செலுத்தாமல் சுயநலவாதியாகவோ அல்லது ஜடமாகவோ இருக்கின்ற ஜென்மாவே சாக்கியமானதோ என்று தோன்றிவிடும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரிவு துன்பம் இல்லையல்லவா? ஆனால் உண்மையில் சுய காரியவாதி பாபத்தைத்தான் மூட்டை கட்டுகிறான். மனித பிறவி எடுத்துவிட்டு ஆனந்தம் நிறைவு முதலியன இல்லாமல் மரம் மட்டை கல் மாதிரி ஜடமாக இருப்பதும் பிரயோஜனமில்லை. அன்பு செய்தாலும் முடிவில் துன்பம். அன்பு இல்லாமல் இருந்தாலோ வாழ்க்கையில் ருசியே இல்லை. அப்படியானால் என்ன செய்வது? மாறாத மனதை அன்பை உண்டாக்கி கொள்வதே வழி. நம்முடைய அன்புக்குரிய வஸ்து நம்மை விட்டு என்றும் பிரிந்து போகாது இருக்க வேண்டும். அப்படி ஒரு வஸ்து இருந்து அதனிடம் அன்பை வைத்துவிட்டால் நாமும் அதுவும் ஒரு நாளும் பிரியப்போவதில்லை. எப்போதும் ஆனந்தமாக நிறைவாக இருக்கலாம். அதாவது என்றும் மாறாமல் இருக்கின்ற ஒரு வஸ்துவான பரமாத்மாவிடம் அன்பை பூரணமாக வைத்துவிட வேண்டும். பரமாத்மா நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. நம் சரீரத்திலிருந்து உயிர் பிரிந்தாலும் பிரிகின்ற உயிர் பரமாத்மாவிடமிருந்து பிரியாமல் அவரிடமே கலந்துவிடும். அவரிடம் வைக்கின்ற அன்பே சாஸ்வதமாக இருக்க முடியும். அழியாத பரமாத்மாவிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் வேறு யாரிடமும் அன்பாக இருக்கக்கூடாதா? மற்ற எல்லோரும் என்றோ ஒரு நாள் நேசிப்பவர்கள்தானே என்று கேள்வி எழலாம். பரமாத்மாவிடம் அன்பை நாம் மேலும் மேலும் வளர்த்து கொண்டால் அவருக்கு வேறாக யாரும் இல்லை என்று தெரியும். மரணம் அடைகின்ற மனிதர்களாக எண்ணி அதுவரை யாரிடமெல்லாம் துக்க ஏதுவான அன்பை வைத்திருந்தோமோ அவர்களும் கூட இப்போது அழியாத பரமாத்ம சுரூபமாகவே தெரிவார்கள். இப்படி உலகம் முழுவதையும் பரமாத்மாவாகவே பார்த்து அன்பு செலுத்த வேண்டும். அப்போது நம் அன்பு ஒரு நாளும் துக்கத்துக்கு மூலமாக ஆகாமலே இருக்கும். எல்லோரையும் பரமாத்மா சுரூபமாக பார்த்து அன்பு செலுத்த முடியாவிட்டாலும் ஆத்மகுணம் நிறைந்த பெரியவர்கள், நல்ல ஞானமும் அருளும் நிறைந்த சத்குரு ஆகியோரை பரமாத்மாவாக கருதி அன்பு செலுத்துவது சுலபமாக முடிகிறது. அப்படிப்பட்டவர்களிடம் அன்பு வைத்து ஆத்மார்ப்பணம் செய்துவிட்டால் போதும், அவர்கள் மூலமாக பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார். நம் அன்புக்கு பாத்திரமானவர் மரணம் அடைந்தாலும் கூட பரமாத்மா வேஷமாக போட்டுக்கொண்டு ஒரு சரீரத்துக்குத்தான் அழிவுண்டாயிற்று. இப்போது சரீர பரமாத்மாவோடு ஒன்றாகிவிட்டார் என்ற ஞானத்தோடு பிரிவு துன்பத்துக்கு ஆளாகாமல் இருப்போம். நம் அன்பு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே என்னாலும் நிற்கும். இந்த அன்பை அபியாசிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்த ஜீவராசிகளுக்கும் விஸ்தரிக்க வேண்டும். அதுவே ஜென்மம் எடுத்ததனுட்பயன்.
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.